ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தது டாக்ஸ் ஃபேஷன் சேனல். இந்த காலத்து பசங்கள்லாம் படத்தை பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்து படத்துலேருந்து இந்த காலத்து படம் வரையும் நம்மளை ஈர்க்கிற விதமாகவும் நம்ம பார்க்குற காட்சியெல்லாம் நம்புற விதமாகவும் வடிவமைச்சிருக்காங்க. படத்தில் வர ஃபைட் சீனாக இருக்கட்டும், கன் சீனாக இருக்கட்டும், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்குற மக்கள் உண்மை நம்புறாங்க. ஏன்னா அவங்க ஒரு பெரிய பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறதால அவங்க பார்க்குற காட்சியெல்லாம் உண்மை நம்புறாங்க. இனி நம்ம இந்த வீடியோவில் மக்கள்லாம் படத்தை பார்த்து நிறைய விஷயத்த உண்மை நம்புறாங்க. அதில் பொய்யா இருக்கிற 8 விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க ஜாயின் பண்ணுவோம். 1வது விஷயம், சைலன்சர் கன். நம்ம பார்க்குற ஜேம்ஸ் பாண்ட் படத்துலேருந்து ஜெமினி கணேசன் படம் வரையும் சைலன்சர் கன்னை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சைலன்சர் கன்னில் சுட்டா சத்தம் வராத மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. உண்மை என்னென்னா, சைலன்சர் கன்னால் ஒருத்தனை சுட்டா ஜாக் கேமர், அதாவது பல சுத்தின்னு சொல்லுவாங்க, அந்த சுத்தியை ஓட்டில் அடித்தா எந்த அளவு சத்தம் கேட்குமோ அதே மாதிரி சைலன்சர் கன்லேருந்து சத்தம் வரும். ஆனால் நம்ம திரைப்படங்கள்லாம் சைலன்சர் கன்னில் சுட்டா சத்தம் வராத மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. 2வது விஷயம், இதை நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம். ஹீரோ வந்து ஹீரோயினை கடத்துறதுக்காக கர்சீஃபில் மயக்க மருந்து கலந்து கொடுப்பாரு, உடனே அந்த ஹீரோயினும் மயங்கி விழுந்துடும். உண்மை என்னென்னா, மயக்க மருந்து கொடுத்த உடனே யாருக்கும் வராது, குறைஞ்சது ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரையாவது ஆகும். நம்ம படத்தில் ஹீரோ வந்து ஹீரோயின் முக்கில் கட்சி உடனே வச்சோடனே அவன் மயக்கம் போட்டு விழுந்துருவான். 3வது விஷயம், மிஷின் கன்ஸ். நம்ம அர்னால்டு படத்துலேருந்து அரவிந்த் சாமி படம் வரையும் மிஷின் கன்ஸை பார்த்துருக்கோம். எல்லா ஹீரோஸும் மிஷின் கன்ஸை வச்சுக்கிட்டு போட்டுன்னு எல்லா விலங்குலையும் சுட்டு தட்டு போயிடுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, AK-47 இருக்கட்டும், M4 அல்ல துப்பாக்கியில் இருக்கட்டும், அதுலேருந்து வர குண்டுகள்லாம் தீரத்துக்கு அதிகபட்சம் 3-4 seconds தான் ஆகும். ஆனால் நம்ம ஹீரோக்கெல்லாம் அரை மணி நேரத்துக்கு அந்த மிஷின் கன்ஸ் வச்சு சுட்டு தட்டினே இருப்பாங்க. 4வது விஷயம், ஃபோன்களை ட்ரேஸ் பண்ணுறது. நம்ம நிறைய போலீஸ் படத்தில் பார்த்துருப்போம். நம்ம போலீஸ்காரங்கெல்லாம் வில்லனோட ஃபோன்களை ட்ரேஸ் பண்ண பார்ப்பாங்க. அப்படி அவங்க ட்ரேஸ் பண்ணும்போது நம்ம வில்லங்களை 60 seconds வரையும் பேசணும், அப்போ தான் ட்ரேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, யாராக இருந்தாலும் ஃபோனை எடுத்த உடனே அந்த இருக்கிற இடத்த ட்ரேஸ் பண்ண முடியும். 5வது விஷயம், நம்ம நிறைய பேர் கவுண்ட் பண்ணி செஞ்சிருக்க அப்படியே பார்த்துருப்போம். அவங்க நடித்த ஒரு படத்தில் வர சீனில் அவங்க பாம் தெரிய வாயில் பிரிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். ஆனால் உண்மை என்னன்னா, அந்த பாம் தெரிய நம்ம நார்மலான 2 கையும் யூஸ் பண்ணியே பிரிக்க முடியாது. ஏன்னா அது அந்தளவுக்கு டைட்டாக இருக்கும். ஆனால் அவங்க வாயில் பிரிப்பாங்க. அதேமாரி நம்ம பிரித்தா நம்ம பல்லு தான் போகுமே தவிர நம்ம பாம் தெரிய பிரிக்க முடியாது. 6வது விஷயம், நம்ம சின்ன வயசில் நிறைய கார்ட்டூன்ஸை விரும்பி பார்த்துருப்போம். அதுலேயும் பாப்பா என்ற கார்ட்டூனை நம்ம ரொம்ப ரொம்ப விரும்பி பார்த்துருப்போம். அதில் பாப்பா ஸ்பின்னச், அதாவது கீரை சட்டை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உண்மை என்னன்னா, 100 கிராம் கீரையில் 3.5 mg கண்டென்ட் அளவு தான் இரும்பு சத்து இருக்கும். அதனால அது அந்த அளவுக்கு உடம்புக்கு ரொம்ப பலம் தராது. இதில் இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட் என்னன்னா, 1930s கீரை சாப்பிட்றவங்க எண்ணிக்கை 33% நம்ம அமெரிக்கால அதிகரிச்சது. அது யாரால அதிகரிச்சதுன்னா, நம்ம பாப்பையில தான் அதிகரிச்சது. 7வது விஷயம், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி படத்துல இருந்து அல்டிமேட் ஸ்டார் அஜித் படம் வரைக்கும் கன் ஃபைட் சீன்ஸ் இருக்கும். அதுல நம்ம ஹீரோ 2 கையிலையும் ஒரு துப்பாக்கி வச்சிருப்பாங்க. ஒரே டைம்ல 2 துப்பாக்கியும் சுடுவாங்க. அதனால ஆப்போசிட்ல இருக்கிற 2 வில்லன்ஸும் சாவாங்க. நம்ம மக்களும் வா சூப்பர் தலைவா அப்படின்னு கத்துவோம். ஆனா உண்மை என்னன்னா, ஒரு டைம்ல ஒரு கன்னு மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். இதே மாதிரி ஒரே டைம்ல 2 கன் யூஸ் பண்ணா குறி மிஸ் ஆகுமே தவிர குறிப்படாது. 8வது விஷயம், நம்ம மெல்ல திறந்தது கதவு அப்படின்னு ஒரு படம் பார்த்திருப்போம். அதுல ஹீரோயின் பொதக்குழியில மாட்டி செத்துருவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நம்ம எவ்வளவு பெரிய பொதக்குழியில மாட்டினாலும் அந்த பொதக்குழியில நம்மள முழுசா உறிஞ்ச முடியாது. நானும் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன், இது மாதிரி பொதக்குழியில யாராவது மாட்டி செத்துருக்காங்க. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு மனுஷனும் பொதக்குழியில மாட்டி செத்ததில்ல. ஆனா நம்ம படத்துல பொதக்குழியில முழுகி சாவர மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி படத்துல மட்டும் நடிகர்கள் ஏமாத்தல, நிஜ வாழ்க்கையில ஏமாத்துறாங்க. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சினிமா பைத்தியமா இருப்பாங்களா, அவங்களுக்கு ஷேர் பண்ணுன்னு நினைச்சீங்கன்னா கீழே ஷேர்ன்னு ஆப்ஷன் இருக்கும். அது மூலமா ஃபேஸ்புக்லயே வாட்ஸ்அப்லயே ஷேர் பண்ணுங்க. நான் பேசுற மொக்க வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோல நான் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.